ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி குயின் ஆஃப் டியர்ஸோட அடுத்தடுத்த எபிசோட்ஸை தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் பல ட்விஸ்ட், அதாவது ஹீரோயினுக்கு குணமாக போகுதா அப்படின்ற ஒரு பெரிய ட்விஸ்ட்டே ரிவீல் பண்ணுறாங்க. எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஹீரோவும் ஹீரோயினும் மழையில் நினச்சிட்ருக்க ஹீரோயினுக்கு கொடை எடுத்துகிட்டு போகிற ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஆனால் திருப்பி வந்தது கிம். அது தெரியாத நம்ம ஹீரோயின் இல்யூஷனால் அதை நம்ம ஹீரோ தான் நினச்சி அவர் கூட காரில் ஏறி போக, எதுதாப்பில் ஒரு கார் சேஸ் பண்ணிட்டு வந்து நிற்க, அதிலிருந்து இறங்குறது தான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோயினுக்கு பாவம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இறங்கி வந்த உடனே ஹீரோ கையை பிடிச்சிட்டு, எனக்கு ஒன்றும் இல்லை, பரவாயில்ல, நான் தெரிஞ்சு தான் கிம் கூட போனேன், நான் தாத்தாவை பார்க்குறதுக்காக தான் போகிறேன் அப்படின்ட்டு போய் சொல்லி ஹீரோயின் சமாளிக்கிறாங்க. ஏன்னா ஹீரோக்கு ஹீரோயினோட நிலைமை இவ்வளோ மோசமாயிடுச்சேன்னு தெரியக்கூடாதுன்ட்டு சரின்ட்டு கிம் கூட போயிட்டு தாத்தாவையாவது மீட் பண்ணலான்ட்டு கிம்மோட காரில் ஏறி உட்கார, இங்கே நம்ம தம்பியோட ஒய்ஃப்க்கு எக்ஸ் லவ்வர் ஒருத்தர் இருந்திருப்பான், அவனுக்கு பிறந்த குழந்தை தான் இந்த பாப்பா. அவன் நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டுட்டு நிறைய வாட்டி ஜெயிலுக்கு போயிருக்கான். இப்போ கூட தலைமறைவாக வந்து தான் இங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கானே. இதை தெரிஞ்சுக்கிட்டவ பாப்பாவை பத்திரமா பார்த்துக்கலான்னு பார்க்க, பாப்பா எதுக்கு அழுதுகிட்டே இருக்கான், எடுத்துகிட்டு போறியா வெளிலே அப்படின்ட்டு ரொம்ப ஹார்ஷாக பேச பாவம் நம்ம தம்பி ஒய்ஃப்க்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுது. இங்கே ஹீரோவுக்கு பல தடவை அப்பாவும் அம்மாவும் கால் பண்ண ஹீரோ ஃபோனே எடுக்கலை. என்னாச்சு, எப்பயுமே இவன் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வராது, என்ன ஆயிருக்கும் அப்படின்ட்டு எங்கள் அப்பாவும் அம்மாவும் பதவிட்டுருக்க, என்னன்னு பார்த்தா ஹீரோவை யாரோ கட்டி போட்டிருக்காங்க, தலையில் வேற பலமாக அடிச்சிருக்காங்க. இன்ஜெக்ஷன் வேறு, அதாவது பாய்சன் ஏற்றப்பட்ட ஒரு இன்ஜெக்ஷனை போடலான்னு வரும்போது கரெக்டாக அது யாருன்னா கிம்மோட ஆள் தான், கிம் தான் இப்படி பண்ணியிருக்கானே, அச்சோ ஹீரோக்கு போட்டுருவாங்களா அப்படின்னு பார்த்தா கரெக்டாக அந்த சீனை கட் பண்ணி இங்கே ஹீரோ கூப்பிட்டு வந்த கிம் ரொம்ப சந்தோஷமா எல்லா டின்னரும் ரெடி பண்ணிட்டு இருக்கான். ஹீரோவை போட்டு தள்ளிட்டான்னும் போது, ஆ நான் போட்டு தள்ளிட்டேன்னு அங்கிருந்து ஒரு குரல் கேட்க, இவன் ரொம்ப சந்தோஷத்தில் நம்ம ஹீரோயினுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் டின்னர் சாப்பிட வராங்க. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு பெருசாக டின்னர் மேலெலாம் சுத்தமாக இஷ்டமே இல்லை. தாத்தாவை பார்க்கணும்னு சொல்கிற போது தான் ஒரு சொல்கிறான், நீ அன்னைக்கு நாய் கடிச்சப்போ நான் தான் உன்னை காப்பாற்றினேன், ஞாபகம் இருக்கா, அது மட்டும் இல்லை ஒரு வாட்டி நீ தண்ணியில் விழுந்துட்டியே பீச்சில், அப்பவும் நான் தான் உன்னை காப்பாத்தினேன், இந்த மாதிரி பல வாட்டி நான் உன்னை காப்பாத்திருக்கேன், ஏன் என்ன நீ என்னை புரிஞ்சிக்கவே மாட்டுற அப்படின்னு சொல்ல, அப்படி ஹீரோயின் ஷாக்கிங்கை பார்க்க, இங்கே ஆல்பம்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவோட அம்மா. அப்போ கூட சேர்ந்து ஹீரோயினோட அம்மாவும் பார்த்துட்டு இருக்காங்க ஹீரோயோட சின்ன வயசு ஆல்பம். ஹீரோக்கு ஸ்விம்மிங்கும் சூப்பராக தெரியுமா, ஒரு சின்ன பொண்ணு பீச்சில் விழும் போது நம்ம ஹீரோ தான் காப்பாற்றிருப்பாங்களாம், அது ஆக்சுவலி ஹீரோ தான், ஆனால் கிம்மு நான் தான் அப்படின்னு போய் சொல்லிட்டு இருக்கான். நாய்கிட்டேருந்து காப்பாற்றினது மட்டும்தான் நம்ம கிம்மாக இருக்கும் ஹீரோயினை, ஆனால் தண்ணியில் தாவுசுரை கொடுத்து காப்பாற்றினது நம்ம ஹீரோ தான் ஹீரோயினை. அது தெரிஞ்சுக்காமல் ஹீரோயினும் இவன் கொஞ்சம் நல்லவனாக தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்க, இல்லை நான் தாத்தாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, சரின்ட்டு தாத்தாவை கூட கூப்பிட்டு போகிறாங்க. தாத்தா எப்பயும் போல் சுத்தமாக எந்த கான்ஷியஸும் இல்லாமல் அமிஷம் வந்த மாதிரி தான் இருக்காங்க. தாத்தாவுக்கு சுத்தமாக ஹீரோயினாக அடையாளம் தெரியலை. அம்மா உடனே வந்துட்டாங்க, கிம்மோட அம்மா, எதுக்காக இப்படி பண்ணுற, அவளை எதுக்கு உள்ளே விட்ட, ஒழுங்காக அவளை வெளில கூப்பிட்றியா இல்லையா அப்படின்னு கத்திட்டே இருக்கும்போது ஹீரோயினும் வெளில வந்து, நான் தாத்தாவை பார்த்துட்டேன், என்னோடய வேலை முடிஞ்சிருச்சு, இனிமேல் நான் இங்கே எதுவும் பண்ண போகிறது இல்லைன்ட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி போயிட. ஆனால் பாவம் ஹீரோயினுக்கு வெளியில் வர கேட்டு கூட வழி தெரியல, பாவம் அவ்வளோ ஒரு அமிஷியா வந்தன் மாதிரி ஆயிடுச்சு நம்ம ஹீரோயினோட பிரெயின். அங்கே யாரோ வர மாதிரி இருக்குது, அது கிம் தான் அப்படின்ட்டு பயந்து ஒளிஞ்சிக்க, நல்லா உத்து பார்த்தா தான் தெரியுது அது கிம் கிடையாது, நம்ம ஹீரோ தான். ஹீரோ அந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கல, எப்படியோ தப்பிச்சு அங்கேருந்து வந்து ஹீரோயினை இங்கேருந்து கூப்பிட்டு போகணும் அப்படின்னு வந்துட்டார். ஏன்னா ஹீரோயின் இங்கே இருக்கிறதோ சேஃப் கிடையாது அப்படின்ட்டு ஹீரோயினை கூப்பிட்டு போகலான்னு வர, இங்கே கிம் ஹீரோயின் எங்கே போகணும் அப்படின்னு தேடி தேடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சிசிடிவி கேமராவில் பார்த்தா இங்கே ஹீரோ உயிரோடு நின்றுக்கிட்டு இருக்கான். உடனே அந்த ஆளுக்கு கால் பண்ணி, டேய் கொன்னுடன் சொன்ன ஹீரோ இங்கே உயிரோடு இருக்கான்னும் போது, சார் ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடந்தது நான் சொல்கிறேன் கேளுங்க, நான் குத்துலான் தான் போனேன், ஆனால் ஹீரோ ஒரு ஐடியா கொடுத்தான், என்னன்னா நான் சொன்னதை முடிச்சிட்டேன்ட்டு நான் சொன்னவங்ககிட்ட சொல்லுன்னும் போது கரெக்டாக நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், நீங்கள் என்ன சொன்னீங்க, ஓகே இனிமேல் எனக்கு ஃபோன் பண்ணாத, வெய் ஃபோனை, பணம் நான் அப்புறமா பார்த்து அனுப்புகிறேன்னு சொல்லி வச்சுட்டீங்க, என்னை கழட்டி விட்டுட்டீங்க, அதனால் எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை, அதுவும் இல்லாமல் கொலகேசுக்கு ரொம்ப வருஷம் ஜெயிலுன்னு ஹீரோ சொன்னான், ஏன்னா லாயரில் நம்ம ஹீரோ, அதனால் பாவம் பார்த்து நம்ம ஹீரோவை விட்டுட்டேன்னு சொல்ல கிம்முக்கு செம்ம காண்டாகுது.
இங்கே ஹீரோ தனியாக ஒரு பெரிய வீடு எடுத்து ஸ்டே பண்ணியிருப்பார். ஏன்னா ஹீரோயின் வீடு தான் இப்போ இல்லைல்ல, அதனால் நேட்டிவ்ல எல்லாமே இங்கே ஒரு வீடு எடுத்து தங்கியிருப்பார். ஹீரோயின் பார்த்தவொன்னே, ஓ சூப்பராக இருக்குது இந்த வீடு, எனக்கு பசிக்குதுன்னொன்னே ஹீரோ உடனே போய் சமைக்க ஆரம்பிக்க, ஹீரோயின் சமைக்க கூட தெரிஞ்சிருக்குப்பா இவனுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே கிம் செம்மையாக அப்செட் ஆகி எல்லா டின்னர் செட்டையும் போட்டு உடச்சி ரொம்பவே வருத்தத்தில் உட்காந்துட்டுருக்க, ஆனால் இங்கே ஹீரோ ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அதுவும் அந்த டிஷ்ஷு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏ உனக்கு சமைக்க கூட தெரியுமா, பரவாயில்லையே, எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமாம், நான் இறந்த உடனே நீ வேறையாவது கல்யாணம் பண்ணிப்பே தானே, எனக்கு அப்படி தான் தோணுது, உண்மையை சொல்லு பார்ப்போம், கல்யாணம் பண்ணிப்பே தானே அப்படின்னும் போது, இப்போ எதுக்கு அதெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னும் போது, நம்ம ஈரின் உடனே இல்லை நீ கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பே, ஏன்னா உன்னை யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க இருப்பா, இவ்வளோ நல்லா சமைக்கிற, இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்க, இவ்வளோ அறிவாளியாக இருக்க, நானே நான் திரும்ப திரும்ப பிறந்தா கூட உன்னையே தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, ஹீரோவுக்கு ஒரே செய்யாயிடுது. இங்கே கிம் இந்த நிலைமையில் இருந்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க கிம்மோட அம்மா. அதனால் இங்கே பாரு, நான் சொல்கிறத கேளு, ஹீரோயினை நீ நம்பாத அப்படின்னு சொல்ல, நான் உங்களை மட்டும் எப்படி நம்புறது, நீங்கள் மட்டும் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்களான்னு போது, ஆமாம் உன்னை நான் தான் நல்லா பார்த்துக்கிட்டேன், உன்னோட தத்தெடுத்த அப்பா அம்மா உன்னை எவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்கன்னு எனக்கு தெரியாதா, அதனால தான் அவங்கள கொன்னேன். அவங்கள மட்டும் இல்லை, உனக்கு யார் துன்பத்தை ஏற்படுத்துகிறாங்களோ எல்லாரையும் நான் கொல்லுவேன். என்னோடய விஷயத்தைப்படி நான் இப்படி தான் என்னோடய பாசத்தை காட்டுவேன், எனக்கு இதுக்கு மேலே பாசத்தை காட்ட தெரியாது. இங்கே ஹீரோயின் நம்ம ஹீரோக்கு ஆயின்மெண்ட் போட்டு விட்டுட்ருக்காங்க, சும்மா மைனர் கார் ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு ஹீரோ சொல்லி சமாளிச்சிட்டாங்க. இங்கே தாத்தாவை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினை ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க. தாத்தா கிட்ட ஒரு பெண்ணும் கொடுத்துட்டு வந்திருப்பாங்க. நான் நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இதில் ரெக்கார்ட் பண்ணுங்கள், நான் அதை கேட்குறேன்ட்டு அந்த பெண்ணையும் கொடுத்துட்டு வந்ததாக ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே தாத்தா சுயநினைவே இல்லாமல் இருக்க, உங்கள் பேத்தி வந்து உங்களை பார்த்தாலுமே அவள் கூடிய சீக்கிரம் இறக்க போகிறா, அது கூட உங்களுக்கு தெரியலை, உங்கள் நிலமை எப்போ தான் மாறுமோ அப்படின்ட்டு அவங்க கிம்மோட அம்மாவும் சொல்லிட்டு போக, அப்படியே கட் பண்ணி இங்கே தம்பியை காட்டுறாங்க. தம்பிக்கு நம்ம ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பர்சனாக மாறணும் அப்படின்ட்டு பாக்ஸிங்லாம் கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவன் அவனையே ஸ்ட்ராங்காக மாற்றிக்கிட்டு இருக்கான். இங்கே அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட அலப்பறை தாங்க முடியல, எங்கே இந்த பணம்லாம் எனக்கு பத்தாது, எனக்கு இன்னும் நிறைய பணம் வேணும் பணம் வேணும்ன்ட்டு போட்டு பாவம் அந்த பொண்ணை அடிக்க ஆரம்பிக்க, அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, பாப்பா மேலே கையை வைக்காதுன்னா பிடிச்சி தள்ளி விட அவள் போய் அங்கே விழ, பாவம் பாப்பா வேற அழ ஆரம்பிச்சிட, இங்கே பார் ஒழுங்காக எனக்கு நிறைய பணம் வேணும், நீ நிறைய சிலையையும் கடத்திட்டு வந்தேன்னு தெரியும், எனக்கு அந்த சிலையும் வேணும், ஒழுங்காக கொடுத்துரு இல்லைனா நான் உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாதுன்னு ராத்திரியோட ராத்திரியாக அவனுக்கு மயக்க மருந்தை கொடுத்துட்டு பாப்பாவை கூப்பிட்டுட்டு வந்துடுறான் அந்த பொண்ணு. இங்கே ஹீரோயின் மார்னிங் எழுந்த உடனே ஹீரோவோட ஹேண்ட்ஸம் ஃபேஸை பார்த்துட்டு என்ன இவன் இவ்வளோ அழகாக இருக்கானே அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ எழுந்து, எனக்கு இன்னும் கொஞ்சம் தூக்கம் வருது, நீ என் கூட சேர்ந்து பார்த்து தூங்குவா அப்படின்ட்டு ரெண்டு பேரும் ஹக் பண்ணிகிட்டே தூங்க, அந்த சீனை கட் பண்ணி இங்கே செக்ரட்டரி மாட்டிக்கிறா, நீ ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுறது எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா, ஹீரோ கூட நீ இன்னும் கூட்டாளியாக தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும், அதை நீ இன்னியோட நிறுத்தி ஆகணும், ஹீரோக்கோ உனக்கோ இனிமேல் எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் நான் உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாதுன்ட்டு கிம்மோட அம்மா மிரட்டிட்டுருக்க, இங்கே நம்ம வீட்டை ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக சில ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்திருக்காங்க. அது தெரிஞ்சுக்கிட்டு அக்காலாம் டே ஏண்டா எங்கள் வீட்டை வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு அந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் துரத்தி அடிக்க, அவனுங்க கார் எடுத்துக்கிட்டு ஓடும் போது கரெக்டாக இந்த அக்காங்கெல்லாம் கீழே விழுந்துற, அப்பா என்ன இங்கே படுத்து தூங்கிட்டு இருக்கீங்கன்னு அவர் ஒரு பக்கம் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த பொண்ணு வேற அப்பா இடுப்பு உடஞ்சி போச்சு கண்டுக்காமல் போகிறீங்களேன்ட்டு இவ பேசிக்கிட்டு இருக்க, அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இங்கே ஹீரோவும் ஹீரோயினும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து ஒரு ரிங் கொடுத்து, இது திரும்பவும் ரீமேரேஜ்க்கான ஒரு ரிங், நம்ம டைவர்ஸை கேன்சல் பண்ணிடலாம், இந்த ரிங்கை நீ போட்டுக்கோன்னு சொல்ல ஹீரோயினும் அந்த ரிங் எடுத்து போட்டுக்கிறாங்க. திரும்பவும் அந்த பாக்ஸ்குள்ளேயே வெடிச்சிட்டு, இல்லை என்னால் முடியாது, நான் உன்னை திரும்ப திரும்ப கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் தான், ஆனால் அது இந்த பிறவியில் இல்லை, நான் திரும்ப பிறந்தா வேணா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட, இது என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, இனிமேல் டைவர்ஸ் வாங்கினது வாங்கினதாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட ஹீரோக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுது. ஹீரோயின் அப்படி சொல்லிட்டு வந்தாலும் ஹீரோயினுக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுது, ஏன்னா அவங்க இறக்க போகிறோம் அப்படின்ட்டு. இங்கே அம்மாவை காணோன்னு ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருக்கான் இந்த ஃபார்மர். இங்கே தான் போயிருப்பாங்க அம்மா அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கும்போது ஆன்ட்டி ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க, இந்த ட்ரோன் கேமராவில் பார்த்தா தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு ஹெல்ப் பண்ண,
அவன் வேற ட்ரோன் கேமராவில் பார்க்குறேன்ட்டு நம்ம ஆண்டி கிட்ட கிட்ட வர ஆண்டிக்கு வேற ரொம்பவே ஷை ஆகுது. ஓகே ஓகே, நீங்கள் இவ்வளோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லை, அம்மாவை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னும் போது கரெக்டாக அம்மாவும் கண்டுபிடிச்சிட்டாங்க எங்கே இருக்காங்கன்ட்டு. அதனால ரொம்ப ஹாப்பியான அந்த ஃபார்மர் நம்ம ஆண்டி அப்படியே ஹக் பண்ண ஆண்டிக்கு இன்னும் ஷை ஆகிடுதுட்டே போதோ விட்றா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஷை மொமெண்ட்டில் இருக்க அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இங்கே ஆண்டி தான் அம்மா தூங்கிட்டாங்களான்னு கேட்க, ஆ ரொம்ப நன்றி உங்களால் தான் அம்மா கிடச்சாங்கன்னும் போது எங்கள் அப்பாவும் அங்கே அப்படி தான் இருக்காரு, ஆனால் என்னால் பார்த்துக்க முடியல, அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பாவம் எங்கள் அப்பா, எங்கள் அப்பாவுக்கு இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னும் போது சமாதானப்படுத்துகிறாங்க இந்த ஃபார்மரும். இங்கே அதே மாதிரி தாத்தா ரொம்பவே கஷ்டப்படுறாங்க, ஆனால் தாத்தாவுக்கு சுயநினைவு இருக்குது, தாத்தா நடிக்கிறாரு, டேப்லெட் கொடுத்ததை திரும்பவும் எடுத்து வைக்கிறாரு, அப்போனா தாத்தா நடிக்கிறாருன்ட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்கே நம்ம தாத்தாவோட மற்ற ஷேர் எங்கே இருக்குது அதை கண்டுபிடிக்கணுன்ட்டு தீவிரமாக ரெண்டு டீமும் தேடுறாங்க, ஹீரோயின் டீமும் தேடுறாங்க, கிம்மும் அவங்க அம்மாவும் சேர்ந்து தேடிக்கிட்டு இருக்காங்க, எங்கே தான் போயிருக்கோம் அந்த ஷேரெல்லாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் தேடிக்கிட்டே இருக்கும் போது இங்கே நைட்டில் ட்ராலி போயிட்டுருக்கும் போது ஒரு கார் வந்து இறங்குறாங்க. யார் இது நடுராத்திரியில் காரில் வந்து இறங்குறாங்கன்னு பார்த்தா வேறு யாரும் இல்லை, அங்கேருந்து கிளம்பி வந்தால தம்பியோட ஒய்ஃபு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பயந்து அவ தான். இங்கே வந்து பார்த்த உடனே தம்பி வந்து ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் அவள் என்ன தான் தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்லன்ட்டு அப்படியே போய் ஹக் பண்ணிக்கிறான். அந்த குழந்தை தான் குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சும் அதை அவன் பொருட்படுத்தவே இல்லை, அந்த குழந்தையும் நல்லாவே ஹக் பண்ணிக்கிறான். இப்போ ஃபேமிலி கிட்ட எடுத்துகிட்டு போய் காட்டுறான், இல்லை நான் இவங்க கூட தான் இருப்பேன், நீங்கள் என்ன தான் சொன்னாலும் இவன் என் குழந்தை தான், அதுவும் இல்லாமல் இவன் என் ஒய்ஃபு தான், நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அவங்க இப்போ திருந்தி வந்திருக்காங்க, நம்ம அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும்ன்ட்டு அவங்க அம்மா கிட்டேயே கத்திட்டு நம்ம தம்பி உள்ளே போய் உக்கார தம்பியோட ஒய்ஃப் சொல்கிறா, இல்லை நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்தேன், அதுவும் இல்லாமல் நான் எடுத்த பணத்தையும் திருப்பி கொடுக்க தான் வந்தேன், என்னால் திரும்பவும் உங்க கூட இருக்க முடியாது, எனக்கு ரொம்பவே கில்ட்டாக இருக்கும், எப்படி நான் உங்க கூட இருக்கிறது, நான் பண்ணது பெரிய தப்பு, என்னை மன்னிச்சிருன்னு சொல்ல அது எதுவுமே அவன் காதில் கூட வாங்கலை. இல்லை நீ என்னை விட்டு திரும்ப போனாலும் நான் எப்படியாவது உன்னை தேடி கண்டுபிடிச்சி வரதான் போகிறேன், உன்னை விட்டு என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிவிட்டு அங்கே ரொம்பவே எமோஷ்னலாக ரெண்டு பேரும் அழுதுகிட்டு இருக்க இங்கே ஹீரோயின் அந்த ரிங் ரொம்ப பிடிச்சிருக்கு ஹீரோயினுக்கு, திரும்ப எடுத்துகிட்டு போய் கொடுத்துட சொல்லிட்டாங்க. சரின்னு ஹீரோவை நான் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னாங்க, ஆனால் ஹீரோயின் கையில் இருக்க அந்த ரிங் திரும்பவும் அந்த பொட்டிக்குள்ளேயே வச்சுட்டு இந்த ரிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஆனால் எனக்கு இப்போதைக்கு இது வேண்டாம் நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போவ, ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு அவளுக்கு இந்த ரிங் ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு, அதனால் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டாரு. ஹீரோயினுக்கும் செம்மையாக ஷை ஆகிடுது. அந்த தாத்தாவோட சொத்து எங்கே இருக்குன்றத மட்டும் கண்டுபிடிச்சிட்டா நம்ம கிம் ஃபேமிலி எப்படியாவது எடுத்து போடாடலாம் அப்படின்ட்டு நல்லாவே இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் கிம்மும் எங்கேயாவது ஒரு சீக்ரெட் ரூம்னு இருக்கும் இந்த மாதிரி ஒரு பெரிய வீட்டில், அந்த சீக்ரெட் ரூமை நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும்ன்ட்டு கண்டுபிடிக்கவே போது கரெக்டாக தாத்தாவுக்கு சுயநினைவு இருக்கிறத நம்ம கிம் அம்மா கண்டுபிடிச்சிடுறாங்க. கிம் அம்மா கண்டுபிடிச்ச உடனே தாத்தாவை மிரட்ட ஆரம்பிச்சிடறாங்க, அந்த சீக்ரெட் ரூம் எங்கே இருக்குது உங்களுக்கு தெரியும் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கன்னும் போது தாத்தா சொல்லலை. அதுக்கு பதிலாக தாத்தா ஒரு பெரிய ட்விஸ்ட்டு கொடுக்குறாரு, என்னன்னா தாத்தாவே தானாக மாடியிலேருந்து விழுந்து இறந்தே போயிடுறாரு. பவர் ஆஃப் அட்டார்னியை உடைக்கணும், கிம் அம்மா கிட்டேருந்து அதை எடுக்கணும்ன்ட்டே தாத்தா இவ்வளோ பெரிய ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அதை தெரிஞ்சுக்கிட்ட தாத்தாவோட ஃபேமிலி ரொம்பவே கதறி கதறி அழுவுறாங்க. தான் உயிருக்கா கொடுத்து நம்ம குடும்பத்தை எப்படியாவது காப்பாற்றணும்ன்ட்டு தாத்தா இவ்வளோ பெரிய முடிவே எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லை, கிம்மோட அம்மாவும் அங்கே தான் இருக்காங்க, எல்லா இறுதி சடங்கையும் நல்லபடியாக பண்ணுறாங்க, ஆனால் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க நம்ம தாத்தாவோட ஃபேமிலி. ஏன்னா தாத்தா இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம் நம்ம கூட அப்படின்ட்டு. அப்படியே அந்த சீனையும் கட் பண்ணி இங்கே லிஃப்டில் வந்துக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவுக்கு அந்த ஹேண்டிலில் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்து உள்ளே இருக்க ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணால் தாத்தா ரொம்ப நாளாக மறைச்சி வச்சுருக்க அந்த சீக்ரெட் ரூமை கண்டுபிடிக்கிறாங்க தாத்தாவோட ஃபேமிலி. எல்லாருக்கும் ரொம்பவே சந்தோஷம், தாத்தாவோட ஆத்மா தான் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும் போது அந்த சீக்ரெட் ரூம்குள்ளே எந்த பணமும் இல்லை. அதாவது அந்த பணத்தை ஆல்ரெடி கிம்மோ கிம்மோட அம்மாவும் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த தெரியாத
தெரியாத நம்ம தாத்தா ஃபேமிலி இந்த பணத்தை யாரோ எடுத்துட்ருக்காங்க, நம்ம ரொம்பவே லேட்டாக வந்துட்டோம்னு கஷ்டப்பட இங்கே கிம்மாவும் அம்மாவும் அந்த ஃபேமிலிக்கிட்டேருந்து எப்படியோ இந்த பணத்தை எடுத்துட்டோம் அப்படின்ட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. எப்படி கிம்மோட அம்மா இதை கண்டுபிடிச்சாங்கன்னா, தாத்தாவோட ஓல்டு வீடியோஸ்லாம் பார்த்துட்ருப்பாங்க. அந்த ஓல்டு வீடியோவில் தாத்தா வந்து அவரோட சீக்ரெட் ரூமை ரிவீல் பண்ணியிருப்பார். அதை வச்சு தான் கிம்மோட ஃபேமிலி இதை கண்டே பிடிச்சிருப்பாங்க. என்னதான் பணம் இருந்தாலும் நம்ம தாத்தாவுக்கு இறுதி சடங்கை நல்லபடியாக பண்ணணும்ட்டு இறுதி சடங்கை நல்லபடியாக முடிக்கிறாங்க. ஆனால் இந்த கிம்மோட ஃபேமிலி பணம் 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 அது மேலே தான் பெரிய குறியாகவே இருக்கிறாங்களே, அதுதான் அவங்களுக்கு லைஃப் அப்படின்ற மாதிரி இருந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு குட் நியூஸ் வருது. என்னென்னா, சர்ஜரி மூலமா எப்படியாவது நம்ம அல்ட்ராசவுண்டை யூஸ் பண்ணி ஹீரோயினோட டியூமரை குணப்படுத்த முடியும் அப்படின்ட்டு டாக்டர் சொல்ல ஹீரோவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனால் ஒரு பெரிய சைடு எஃபெக்ட் அதால் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இங்கே ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, ஏன்னா ஹீரோயினை குணப்படுத்த முடியும் அப்படின்ட்டு. ஆனால் ஹீரோயினுக்கு அதை நம்பவே முடியல, ரொம்பவே ஷாக்கிங்காக தான் இருக்காங்க. உண்மைதானா, நான் நல்லா ஆயிடுவேனா அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஷாக்கிங்கில் தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்டையும் திரும்ப திரும்ப வந்து கேட்குறாங்க, அவங்க சொன்னது உண்மைதானே, ப்ராங்க் எதுவும் பண்ணலையே, நான் உண்மையில் குணமாயிடுவேனா, நிஜம்தானா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. ஹீரோவும் நீ நிஜமாக குணமாயிடுவா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஹீரோக்கு மட்டும்தான் தெரியும் அந்த சைடு எஃபெக்ட் என்னன்ட்டு. என்னென்னா, லாஸ் ஆஃப் மெமரி தான் அந்த சைடு எஃபெக்ட். ஹீரோயின் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க, அவங்க அப்பா அம்மா ஹஸ்பண்ட் தம்பின்னு எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. புதுசாக பிறந்த மாதிரி இருப்பாங்க, ஆனால் நம்ம ஹீரோயின் உயிரோடு இருப்பாங்க. அதை தான் எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. ஹீரோயினுக்கு அது தெரியாது, ஆனால் தான் திரும்பவும் உயிரோடு வரப்போகிறேன் அப்படின்ட்டு ரொம்பவே கதறி கதறி அழ ஹீரோவும் அப்படியே ஹக் பண்ண ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல், நாளைக்கு நம்ம எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட சொல்ல, நாளையிலேருந்து நம்மளோட டே, நாளையிலேருந்து நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்படின்ட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணுறாங்க ஹீரோவும் ஹீரோயினும். டைவர்ஸ் வாங்கினது எல்லாத்தையும் மறந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண அப்போ தான் ஹீரோயின் ஒரு உண்மையை சொல்கிறாங்க, அந்த இயர்ஃபோன் இருக்குல்ல அது என்னோடது தான், அந்த பொண்ணும் நான் தான் அப்படின்னு சொல்ல, நிஜமாவா சொல்கிறேன்ட்டு ஹீரோவுக்கு ரொம்ப ஷாக். ஆமாம், இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு டெஸ்டினி மாதிரி தான், நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துருக்கிறதுன்னு சொல்ல ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன அப்படியா, அந்த பொண்ணு நீ தானா அப்படின்ட்டு ரெண்டு பேருமே ஹக் பண்ணிவிட்டு அப்படியே ஆனந்த கண்ணீரோட ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயின்குள்ளே இருந்த பிரிவும் ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறத காட்டுறாங்க. இங்கே அந்த செக்ரட்டரிக்கு நிறைய பணம் தராங்க கிம்மோட அம்மா. நான் உனக்கு நிறைய பணம் கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா, நீ இனிமேல் ஹீரோ ஹீரோயின் ஃபேமிலி என்ன பண்ணுறாங்கன்ட்டு நீ எனக்கு சொல்லணும், அதுக்காக தான் இவ்வளோ பணம் கொடுக்குற, நீ எனக்கு இன்ஃபர்மேஷன் சொல்ல சொல்ல தான் இந்த பணம் உங்ககிட்ட வந்து சேரும்ன்ட்டு சொல்ல, இங்கே அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு அம்மாவும் சேர்ந்து ஏதோ ஒரு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக பண்ணிக்கிட்டு இருக்கும் போது கரெக்டாக இந்த பொண்ணு வரா வந்து, அம்மா நான் பண்ணுறேன்னு சொல்ல, ஆனால் அவங்களுக்கு சுத்தமாக அம்மான்னு கூப்பிட்றது பிடிக்கல, இருந்தாலும் நீங்கள் என்னோட அம்மா மாறி தான் அப்படின்னு சொல்கிறா அந்த பொண்ணு. அந்த பொண்ணும் கொஞ்சம் நல்லவளாக மாறிட்டா. இப்படி அந்த சீனை கட் பண்ணி இங்கே ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாக அந்த ரிங்கை போட்டுட்டு, ஹீரோ வர நேரம் ஆயிடுச்சு நான் போகிறேன் அப்படின்ட்டு நடு ரோட்டில் வந்து நின்று, ஹீரோ நிறுத்து நிறுத்து கார் நிறுத்துன்ட்டு க்யூட்டாக பண்ணிக்கிட்டு இருக்க, ஹீரோவும் அங்கேருந்து இறங்கி வந்து என்ன ஆச்சுன்னும் போது, இங்கே பார்த்தியா அந்த ரிங் அப்படின்னும் போது, நம்ம ஹீரோக்கோ ஹீரோயினுக்கோ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அப்படியே அங்கே சின்ன சின்ன க்யூட்டான சீன்ஸ் போயிட்டுருக்கும் போது ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க, நான் என்னோடய ஃபர்ஸ்ட் லவ்வை நான் மீட் பண்ண போகிறேன், போன வருஷம் இதே ஸ்னோ டைமில் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் லவ்வை மீட் பண்ணேன், அவன் ரொம்பவே அன்சமாக இருப்பான் தெரியுமா, எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், திரும்பவும் அந்த ஃபர்ஸ்ட் லவ்வை நான் மீட் பண்ண போகிறேன் அப்படின்னும் போது, அந்த ஃபர்ஸ்ட் லவ் வேறு யாரும் இல்லை நம்ம ஹீரோ தான், ஆனால் அது நம்ம ஹீரோக்கு தெரியாது, அதனால் ஹீரோ கொஞ்சம் ஜெலஸ் ஆகுறாரு. இங்கே ட்ரீட்மெண்ட்காக ஃபாரின் கண்ட்ரிக்கு போகிறதுக்கான எல்லா ஏற்பாடும் ஹீரோவோ ஹீரோயினும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ரொம்பவே சந்தோஷமாக இவங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, அங்கே ரெண்டு அம்மாவும் சேர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது கரெக்டாக அந்த செக்ரட்டரி, என்ன நடக்குது இவங்க ஃபேமிலியில் நம்ம தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் நமக்கு பணம் கிடைக்கும் அப்படின்ட்டு
அப்படி ஆயில் மசாஜ் பண்ணுற மாதிரி வந்து எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. என்னென்னா ஹீரோயினுக்கு சர்ஜரி நடக்க போகுது, அது மட்டும் இல்லை அந்த பணம் எங்கே இருக்குதுன்னு நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட அந்த செக்ரட்டரி அப்படியே போய் கிம்மோட அம்மா கிட்ட அது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதை கிம்மோட அம்மா மட்டும் கேட்கல, கிம்மோன் தான் கேட்டுட்ருக்கான். ஹீரோயினுக்கு சர்ஜரி ஆக போதா, அது எந்த ஹாஸ்பிட்டல் ஆக போகுது, நான் அவளை பார்க்கணும் அப்படின்ட்டு கிம் அங்கே கியூரியஸ் ஆகிக்கிட்டு இருக்க, இங்கே அப்பாவை எழுந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்த நம்ம ஃபார்மர் ஒரு கான்சோலன்ஸ் லெட்டர் மாதிரி கொடுக்குறான். லவ் லெட்ரோ அப்படின்னு நம்ம ஆண்டி நினச்சிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட, ஆனால் அது வந்து ஒரு கான்சோலன்ஸ் லெட்டர் தான், அப்பா இறந்ததுனால கொடுத்துருக்காங்க. உங்கள் அப்பா உங்கள் கூட தான் இருப்பார், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு போக நம்ம ஆண்டிக்கு அழுக வந்துருச்சு. கர்ஷிஃபும் கொடுத்து எப்படியோ சரி பண்ணிடுறாங்க. இங்கே இவங்க ரெண்டு பேருக்குள்ளே அழகான கெமிஸ்ட்ரி ஓடிக்கிட்டு இருக்க ஆண்டிக்கும் ரொம்ப சந்தோஷம், இப்படி ஒரு ஃபார்மர் ஃப்ரெண்டு கிடச்சதுனால. இங்கே ஹீரோயினும் அம்மாவும் பேசிக்கிறாங்க, ஏன்னா ஹீரோயின் நாளைக்கு ஊருக்கு கிளம்புறாங்க, அதாவது ஃபாரினுக்கு ட்ரீட்மெண்ட்காக. அதனால் ஹீரோயினும் அம்மாவும் கொஞ்சம் மனசு விட்டு பேசிக்கிட்டு இருக்க இப்போ அடுத்த நாளும் ஆகுது, அதாவது ஹீரோயின் கிளம்ப வேண்டிய நாள். ஸோ எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமாக வழி அனுப்புகிறாங்க. என்னதான் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சாலும் ஹீரோயினுக்கு மறந்தாலும் ஹீரோயின் உயிரோடு இருப்பாங்களே, அந்த சந்தோஷமே எல்லாருக்கும் பெருசாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்ப ஃபாரினுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹீரோ ஃப்ளாட்டில் தான் ஸ்டே பண்ணிகிட்ருக்காங்க ஏர்போர்ட் கிளம்புறதுக்காக. ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க ரெண்டு பேரும். ஓ நீங்கள் நியூர்லி மேரீடா அப்படின்ட்டு எல்லாரும் சந்தோஷமாக கேட்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்பவே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அன்னைக்கும் ஹேங் அவுட் போகலாம், வெளில போகலாம் அப்படின்ட்டு ஜாலியாக நிறைய இடத்துக்கு சுற்றி பார்க்க போகிறாங்க. ஃபைனலாக ஏர்போர்ட்டும் வந்தாச்சு, ஸோ இப்போ கிளம்ப வேண்டிய நேரமும் வந்தாச்சு. ஓகே ஃபாரினுக்கு போனால் நம்மளுக்கு எப்படியும் சரியாயிடும் அப்படின்ட்டு ஹீரோயினும் போக, இங்கே நம்ம கிம் ஹீரோயின் கிளம்புறாளா எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்ட்டு எல்லாத்தையும் கேட்க, ஆனால் நம்ம ஹீரோ சொல்கிற மாதிரி இல்லை, ஓகே என்னவாக இருந்தாலும் அவளை பத்திரமா பார்த்துக்கோ, ஆனால் அதுக்கான சைடு எஃபெக்ட்ஸ் அவளுக்கு இருக்குமே அது அவளுக்கு தெரியாதா அப்படின்னும் போது ஹீரோவும் இல்லை தெரியாதுன்னு சொல்ல, கிம் இருந்தாலும் நீ அவளை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்ட்டு கொஞ்சம் நல்ல விதமாக தான் சொல்கிறான். ஓகேன்ட்டு நம்ம ஹீரோயின் நம்ம ஃப்ரெண்டை பார்க்க வராங்க. ஃப்ரெண்டு ஃபாரின் போகிறதுக்கு முன்னாடி பார்க்கலான்னு வராங்க. ஃப்ரெண்டும் கேட்குறாங்க நல்லபடியாக சர்ஜரி முடிச்சுட்டு வாடி, ஆனால் ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும்னு கண்டிப்பாக டாக்டர் சொல்லியிருப்பாங்களேன்னும் போது, இல்லை அப்படிலாம் எதுவுமே சொல்லலை டாக்டர், கண்டிப்பாக அது மாதிரி எதுவும் இருக்காதுன்ட்டு ஹீரோயினும் நம்பிக்கையாக சொல்லிட்டு போக, இப்போ எல்லாரும் ஏர்போர்ட்டுக்கு வராங்க, அதாவது ஹீரோயினும் ஹீரோவும். ஃபாரினும் ரீச் பண்ணிவிட்டு இப்போது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க சர்ஜரிக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி. நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் கில்ட்டாகவே இருக்குது, சரி நம்ம உண்மையை சொல்லிடுவோம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் அந்த உண்மையை சொல்கிறாரு. என்னன்னா இந்த மாதிரி சர்ஜரி முடித்த உடனே உனக்கு எல்லாமே மறந்துடும், யார் நீன்ட்டு கூட எனக்கு தெரியாதுன்ற மாதிரி நீ இருப்ப, அப்படி தான் இருக்கும், ஆனால் எனக்கு நீ உயிரோடு இருக்கணும் அது போதும், அதனால் நாங்கள் எதாக இருந்தாலும் சகிச்சுப்போம், அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, உன்னை தான் நீ மறந்துடுவ, ஆனால் எங்களுக்கு உன்னை நல்லாவே தெரியும், தயவு செஞ்சு இந்த சர்ஜரியை பண்ணிக்கொன்னே. ஆனால் ஹீரோயின் ஒத்துக்கிற மாதிரியே இல்லை, இப்படி வாழ்கிறதுக்கு நான் இறந்தே போயிடுவேன்னு சொல்ல, ஆனால் ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. எனக்கு இந்த சர்ஜரி வேண்டாம் நான் போகிறேன்னு சொல்கிற ஹீரோயினை நிறுத்தி ஹீரோ தயவு செஞ்சு பண்ணிக்கொண்டு வற்புறுத்துறாரு. ஹீரோயின் இந்த சர்ஜரிக்கு ஒத்துப்பாங்களா? அப்படியே இந்த எபிசோடும் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். எபிசோட் முடிகிறதுக்கு முன்னாடி ஹீரோ ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா இப்போது அதாவது லவ் பண்ண காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் ஹீரோயின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண எல்லா நேரங்களையும் நம்ம ஹீரோ வீடியோ ரெக்கார்டாக பண்ணி வச்சுருக்காங்க நம்ம ஹீரோயினுக்காக. அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் நான் மறக்கவே முடியாது, கண்டிப்பாக நீ சர்ஜரி முடிச்சுட்டு வந்து இதை பார்க்கணும் அப்படின்ட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ண, அதுக்குள்ளே இன்னொரு ஃப்ளாஷ்பேக் சீனையும் நமக்கு காட்டுறாங்க. என்னன்னா தண்ணியில் முழுக போன ஹீரோயினை நம்ம ஹீரோ தான் காப்பாற்றிருப்பார், அவரோட உயிரை பணைய வச்சு. ஆனால் தன் தங்கச்சியை காப்பாற்றணுமேன்ட்டு அண்ணன் போயிருப்பான், அதாவது நம்ம ஹீரோயினுக்கு ஒன்று அண்ணன் இருந்திருப்பாங்க, அவங்க இறந்துருப்பாங்க, அதனால தான் அம்மா எப்பயுமே நம்ம ஹீரோயின் மேலே கோபமாக இருந்திருக்காங்க. அதனால் தான் தான் காப்பாற்றினன்ட்டு ஹீரோவும் சொல்லியிருக்க மாட்டார், ஏன்னா அது சின்ன வயசில் நடந்ததுனால அவருக்கும் அது சரியாக ஞாபகம் இருந்திருக்காது, அது ஹீரோயின் தான்ட்டு. அப்பத்தில்
ஆரம்பத்திலிருந்தே நம்ம டெஸ்டினின்ட்டு ஒரு விஷயம் நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்கு. இப்போது தாத்தாவோட சொத்தை திரும்ப வாங்குவாங்களா, ஹீரோயின் சர்ஜரி முடித்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு பழைய நினைவுகள்லாம் திரும்புமா, சப்போஸ் நம்ம ஹீரோயினுக்கு பழைய நினைவுகள்லாம் திரும்பலன்னா ஹீரோவை விட்டு போயிடுவாங்களான்ட்டு பல ட்விஸ்ட்டு எண்டு கிளைமேக்ஸ் எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீக் வரது எல்லாமே கிளைமேக்ஸ் எபிசோட்ஸ் தான். ஸோ 15, 16, 14 எல்லாமே வந்து கிளைமேக்ஸ் நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ மறக்காமல் அடுத்த எபிசோடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.